மருத்துவ காப்புறுதி குறைந்த கட்டணத்தில் அனீஸ் இன்சூரன்ஸ், உலகெங்கும் உன்னதமாக பறக்க அனீஸ் டிராவல்ஸ். உலகமெங்கும் பிறந்து வாழும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது முக்கிய செய்திகளின் தொகுப்பை வழங்கும் செய்தி. அந்த வகையில் முதலாவது செய்தியாக, புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட சஜித் பிரேமதாச தலைமையில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்கே நீங்கவில்லை என்றால் புதிய கூட்டணியுடன் பொதுத் தேர்தலில் களமிறங்க சஜித் தரப்பினர் தீர்மானித்துள்ளனர். இதன் காரணமாகவே சஜித் பிரேமதாசுக்கு நெருக்கமான அமைச்சர்கள் தமது அமைச்சு பதவியிலிருந்து விலகவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொதுத் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான கூட்டணியை விடவும் அதிக ஆசனங்களை வென்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை சஜித்துக்கு பெற்றுக் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சியின் அதிகாரத்தை பெறுவதே அந்த குழுவின் நோக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை புதிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை வாழ்த்திய சஜித் பிரேமதாச, தான் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாகவும் மீண்டும் மக்கள் சேவைக்கு வருவதாகவும் குறிப்பிட்டவை குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தியாக, இந்த ஜனாதிபதி தேர்தலில் அமோக வெற்றியூட்டியுள்ள கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என நகர திட்டமிடல், நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் ரஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இந்த ஜனாதிபதி தேர்தலில் அமோக வெற்றியூட்டியுள்ள கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளையில் எமது கட்சியின் நிலைப்பாட்டை ஏற்றுக் கொண்டுள்ள சஜித் பிரேமதாசுவுக்கு வாக்களித்த எமது ஆதரவாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நாட்டின் சில பிரதேசங்களில் சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் எங்கள் ஆதரவாளர்கள் ஜனநாயக விழுமியங்கள் மற்றும் தங்களது வாக்குரிமையின் பலத்தை பாதுகாக்கும் வகையில் செயற்பட்டுள்ளவையானது தொடர்ந்தும் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக அமைந்துள்ளது. நாடுதளவிய ரீதியில் அதிகூடிய வாக்களிப்பு வீதம் பதிவாகியுள்ளமையானது பொதுமக்கள் ஜனநாயகத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை பிரதிபலிக்கின்றது. ஆனாலும் வாக்களிப்பு நடந்த விதம் எமது சமூகங்களுக்கு இடையிலான ஆழமான துருவப்படுத்தலை வெளிக்காட்டுகின்றது. ஆனாலும் சகல இளைஞர்களதும் நலன் கருதிய செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான கடினமான முடிவுகளை எடுப்பதில் பலத்த சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுதல், சட்டத்தின் ஆட்சி, நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் ஜனநாயகத்தின் பெறுமதிகள் என்பவற்றை போஷிப்பதற்கான செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியுள்ளது. உங்களது நிர்வாகத்தின் கீழ் அமைதி, ஒற்றுமை, இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கம் மற்றும் சகல இனங்களுக்கு மத்தியில் நிலைத்து நிற்கக்கூடிய நல்லெண்ணம் என்பவற்றுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்று நம்புகின்றோம் என்ற செய்தியும் பதிவாகியுள்ளது. அடுத்த செய்தியாக, அமைச்சர் கபீர் ஹாஷிம் தனது அமைச்சு பதவி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர் பதவியில் இருந்து விலகியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் அமைச்சரவை உறுப்பினர்கள் சிலர் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். அந்த வகையில் நிதியமைச்சர் மங்கள சமரவீர, விளையாட்டுத்துறை, தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ, அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் அஜித் பி பெரேரா ஆகியோர் நேற்றைய தினம் தமது பதவியை ராஜினாமா செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் பதிவாகியிருந்தது. இன்னொரு செய்தியாக, ஸ்ரீலங்காவில் உருவாகியுள்ள புதிய அரசியல் எதிர்காலத்தில் இணைந்து அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்வது குறித்து பரிசீலனை செய்யவுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நேற்றைய தினமிரவு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் அந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், தீர்ப்பு வரும் வரை அரசியல் இணைவதில்லை என கூட்டமைப்பு ஒரு கொள்கையை வைத்துள்ளது. இதனால் மக்களுக்கு சேவையாற்ற முடியாமல் போகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டமைப்பு அரசாங்கத்தில் இணைந்து அமைச்சு பதவிகளை பெற்று சேவையாற்ற வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதுகுறித்து பரிசீலிப்போம் என்று சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலைப்பாட்டை சுமந்திரன் பகிரங்கமாக அறிவித்திருந்தாலும் கடந்த ஒரு மாதமாக தமிழரசு கட்சிக்குள் இந்த விவகாரம் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகின்றது என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. மற்றொரு செய்தியாக, கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டமையை அடுத்து பானின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்படவுள்ளது. அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் இதனை அறிவித்துள்ளது. எனினும் அதிகரிப்புக்கான நாள் குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை. கோதுமை மாவின் 2 விநியோக நிறுவனங்கள் 2 தடவையாக விலையை அதிகரித்த போதும் பானின் விலை அதிகரிக்கப்படவில்லை. எனினும் தற்போது 2 நிறுவனங்களும் இந்த விலை உயர்வுக்கு எழுத்து மூலம் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கோதுமை மாவின் விலை உள்ளூர் சந்தையில் 8 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளமையையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்ற செய்தியும் வெளியாகிறது. மேலும் ஒரு செய்தியாக, புலனறுவையில் 2 அரசியல் ஆதரவாளர்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் 5 பேர் காயமடைந்துள்ளனர்.
காயமடைந்தவர்கள் ஹிங்ராங்குட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலின் வெற்றியை கொண்டாடுவதற்காக பால் பொங்க வைப்பதற்கு தயாரான போது மற்றொரு குழுவினால் தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக 5 பேர் ஹிங்ராங்குட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் 4 புலனர்வை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தாக்குதல் காரணமாக முச்சக்கர வண்டி ஒன்றும் சேதமடைந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மற்றொரு செய்தியாக, அம்பாறை மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் புதிதாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுச்சிற பிரமரவின் வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சேவின் வெற்றியை கொண்டாடும் முகமாக கல்முனை பகுதியில் வர்த்தக நிலையங்களை மூடியதை காண முடிந்தது. அத்துடன் நேற்றைய தினம் பிரதான வீதியில் ராணுவ சோதனை சாவடிகள் திடீரென அமைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கைகளை ராணுவத்தினரும் போலீசாரும் மேற்கொண்டு வந்தனர். நேற்று நாட்டின் அரசு தலைவரை தேர்ந்தெடுக்கும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ராணுவத்தினர் முன்னர் அமைத்திருந்த சாவடிகளிலிருந்து மீள அழைக்கப்பட்டு முகாம் குழுக்குள் முடக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்று மீண்டும் புதிய சோதனை சாவடிகள் உருவாக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் அதிகாலை முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் புதிதாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சேவின் வெற்றியை கொண்டாடும் முகமாக கல்முனை பகுதியில் வர்த்தக நிலையங்களை மூடியதை காண முடிந்தது. அத்துடன் பிரதான வீதியில் ராணுவ சோதனை சாவடிகள் திடீரென அமைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கைகளை ராணுவத்தினரும் போலீசாரும் மேற்கொண்டனர். மேலும் ஒரு செய்தியாக, கோட்டபாய ராஜபக்சேவுக்கு தமிழ் மற்றும் முஸ்லீம் வாக்குகள் சுமார் 400,000 மேல் அளிக்கப்பட்டுள்ளமை மகிழ்வை தருகின்றது. இவர்கள் அனைவருக்கும் கட்சி தனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது என அதன் தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். அக்கட்சி விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருந்ததாவது, யாழ்ப்பாணம் வன்னி கிழக்கு மாகாணம் மலையகம் தென்னிலங்கை கொழும்பு புத்தளம் என கணிசமான தமிழர்களும் முஸ்லிம்களும் பொதுஜன பெரமுனவுக்கு வாக்களித்துள்ளனர். அதேபோல் இனியாவது தமிழ் மக்களும் நன்கு சிந்தித்து ஒன்றில் பொதுஜன பெரமுனவுடன் நேரடியாக அல்லது பெரமுனவுடன் இணைந்துள்ள தமிழ் முஸ்லிம் கட்சிகளுடன் இணைந்து அவற்றை பலப்படுத்த முன் வர வேண்டும். அதனூடாக நமக்கான அரசியல் நலன்களை பெற முடியும். கோட்டபாய ராஜபக்சேவுக்கு கிடைத்துள்ள அமுக வாக்குகள் என்பது இன்னும் 20 இந்த நாட்டின் ஆளும் கட்சியான பொதுஜன பெரமுனவை இருக்கப்போகின்றது என்ற செய்தியை நமக்கு சொல்லியுள்ளது. இதனை தமிழ் முஸ்லீம் மக்கள் மிகவும் நிதானமாக சிந்தித்து பெருமுனவை பலப்படுத்த முன்வர வேண்டும் எனவும் உலமா கட்சி கேட்டுக் கொள்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் வெளியாக இருந்தது. இத்துடன் இன்றைய செய்தி பார்வையை முடிவடைகின்றது. மற்றொரு செய்தி பார்வையுடன் சந்திக்கலாம். வணக்கம்.